ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரோஸ் ப்ளான்ட் க்ரோத் பூஸ்டர் பனானா ஃபில் ஃபர்ட்டிலைசர் எப்படி ரெடி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரோத் பூஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கான நன்மைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போது எவ்வளோ அளவில் பயன்படுத்தலாம் இதெல்லாம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கப்போறோம் வாங்க பார்க்கலாம் உங்கள் ரோஜா செடியில் பூக்கள் வரல பூக்களோட சைஸ் சின்னதாக இருக்குது பூக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அதே மாதிரி பிளான்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது வளர்ச்சி இல்லாம இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த க்ரோத் பூஸ்டர் யூஸ் பண்ணலாம் இந்த க்ரோத் பூஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு வாழைப்பழ தோல் இந்த தோல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்திங்கனா நமக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படும் அந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தோல் எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணது ஃபுல்லாகவே நம்ம அதில் சேர்த்திடலாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் வாழைப்பழ தோளில் பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் அதிக அளவில் இருக்குது இது பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேரோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ரெண்டு நிமிஷம் அப்புறம் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி பிஞ்சியோட தோல் நல்லா சீவி எடுத்துக்கலாம் அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் வெள்ளி பிஞ்சியோட தோல் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பில் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் சிம்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் வாழைப்பழ தோலில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மேக்னேஷியம் இருக்கிறதுனால ஓவராலாக நம்மளோட பிளான்ட்டோட க்ரோத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது குக்கும்பர் தோலில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பர்சன்ட் பொட்டாசியம் இருக்குது பொட்டாஷியம் வந்து இந்த தோலில் அதிக அளவில் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரஸ் வந்து நமக்கு பதினோரு பர்சன்ட் இருக்குது இதில் சிலிக்கான் இருக்குது பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வேப்பிலை சேர்த்துருக்கோம் வேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பூச்சி வெரைட்டியாக செயல்படும் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபில்டர் பண்ண இந்த லிக்விட் ஃபர்ட்டிலசர் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக நம்மளோட தோட்டத்தில் பயன்படுத்த போகிறோம் இந்த மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம தூக்கி போட்டுறாமல் இது நம்மளோட கம்போஸ்ட் பின்னில் வந்து நம்ம சேர்த்துரலாம் அடுத்து நம்ம இந்த உரம் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம நூறு எம்எல் கலந்துக்கலாம் கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்டோட மண்ணை பார்த்திங்கன்னா மேல் மண்ணை லைட்டாக கிளரி விட்டுடலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிட்டர் தண்ணி வந்து நம்ம ரெண்டு செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இது பயன்படுத்தும் போது மேல் மண் வந்து நல்லா காஞ்சிருக்கும் போது நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் வாழைகளை தோல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்மளோட பிளான்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய விதத்தில் பயன்படுத்தலாம் ஆனால் லிக்விடாக பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான ரிசல்ட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த க்ரோத் பூஸ்டர் நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்ணில் வேறு கொடுக்கும்போது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு முறை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு வந்து நம்ம நூறு எம்எல் கலந்துக்கலாம் க நல்லா கலந்ததுக்கப்புறம் இலைகள் ஃபுல்லாக நனைகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம் மண்ணில் வேர் பகுதிக்கு நம்ம இதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா காலையில் பயன்படுத்தலாம் மாதிரி நம்ம இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஆர்கானிக் உரமே யூஸ் பண்ணாலும் அதுக்கான அளவுன்றது பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் சீசனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இலைகள் ஃபுல்லாக நம்ம நனைகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிடலாம் நமக்கு நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆர்கானிக் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தூள் ரோஜா செடியில் அடிக்கடி நீங்கள் பனானா ஃபீல்ட் ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா செடிகளை நிறைய புதிய தளிர்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த உரம் வந்து நம்ம எல்லா சீசன்லேயும் பயன்படுத்தலாம் ரோஸ் பிளான்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி பனானா ஃபீல்ட் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால நிறைய மொட்டு வைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட வளர்ச்சியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரோஸ் பிளான்ட்டுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற வெஜிடபிள் பிளான்ட்ஸ்க்கும் நம்ம பயன்படுத்தலாம் நம்ம வேறு பகுதிக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலைகளுக்கு மேலேயும் இதே சேம் ரேஷியோவில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இலைகளுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா பூ உதிர்வு பிஞ்சி உதிர்வு இல்லாமல் இருக்கும் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகா இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா வெஜிடபிள் பிளான்ட்ஸ்க்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் வாழைப்பழ தோல் வந்து தோட்டத்தில் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இன்னும் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்க இதே அளவில் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதே வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்டுக்கான பதிலும் பார்த்துடலாம் அஞ்சலி மேம் நீங்கள் வந்து உங்களோட பிளான்ட்டோட வளர்ச்சி நல்லாயிருக்கு ஆனால் மொட்டு வைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாட்டிங் மிக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறையாவது வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் மண்ணை நல்லா கிளறி விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா செடிக்கெலாம் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு டு ஆறு மணி நேரம் வந்து சன்லைட் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டு கட்டிருக்க இடத்துக்கு கீழ் பக்கமாக ஏதாவது வந்து கிளைகள் முளைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு வாட்ரிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ட்டிலைசர் கண்டிப்பாக வந்து ரோஸ் எல்லாம் ஹெவி ஃபீடர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரம் வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த ஃபர்டிலைசர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த் வந்தே மாத்திரம்